ஆண்டின் பொதுக்காலம் 14 வாரம் புதன். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம், பிரிவு 10, இறைவாக்கியங்கள் 1-3, 7-8 மற்றும் 12 முடிய. இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமணம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழிப்போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 105, 2-3, 4-5, 6-7. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இளையராது நாடுங்கள். நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 1-7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழிதவறி போன ஆடுகளான
இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.